வணக்கம், நான் அவனை துயம் பேசுகிறேன். எப்போவுமே நம்ம வந்து மற்றவங்களை பார்த்து பராமப்படுத்துறது தப்பு தான், அதே போல் மற்றவங்களை பற்றி பேசுகிறதும் தப்பு தான். நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு வந்து பேசணுன்ற கண்டி பேச மாட்டோம், ஏதோ ஒரு ஃப்ளோவில் எவனாச்சும் சொல்லுவோம், ஆனால் நம்மளும் பேசுவோம். அது வேண்டாம், அந்த பழக்கத்தை மாற்றிக்கிட்டாலே போதும், நம்ம வந்து அடுத்தவனை பார்க்காமே நம்மளை வாழ்க்கை நல்லபடியாக போகும். அதில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம அவனை பார்க்குற அவனையே நீ பார்த்து வரல, அவனை பார்க்காத பார்க்காதே, பேசுகிறதும் தப்பு தான். அதிலே அவனை பார்க்குறது மட்டும் தப்பு கிடையாது, அடுத்தவனை பற்றி பேசுகிறதும் தப்பு தான். அடுத்தவனை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளோட இதை யோசிக்கவே மாட்டேங்கிறோம். ஐயோ அவன் எப்படி இருக்கானே, ஐயோ அவன் எப்படி இருக்கானே அப்படி தான் நினைக்கிறோம். அது தப்பு. நம்ம அடுத்தவனை பார்க்கவும் தேவையில்லை, பேசவும் தேவையில்லை. அவனை பற்றி அவன் எப்படி வந்துட்டு போகிறான், அவன் நல்லா வந்துட்டு போட்டோம், நம்மளுக்கு என்ன, நம்ம நல்லா இருக்கிறத பார்ப்போம். ஏன் நம்ம அடுத்தவனை பார்க்கணும், நம்மளை பார்ப்போம். நம்மளால் என்ன முடியும், நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்மளுக்கு என்ன திறமை இருக்குது, அதை மட்டும் நம்ம பார்க்கணும். இனிமேல் உங்களுக்குள்ளே இருக்க ஒரு குணத்தில் ஒரு இதை மாற்றிக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை மாற்றிக்கணும். ஏன்னா நானும் அப்படி தான் இருந்தேன், இப்போ நான் மாற்றிக்கிட்டேன், அதனால் நீங்களும் அப்படி இருந்தேன். இருக்கணும்னு நான் சொல்லலை, இருக்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லது தான் சொல்கிறேன், என்னோட நல்லது இல்லை. மாறினதுக்கப்புறம் நான் இப்போ என்னோடய லைஃப் பார்த்து நான் பாட்டு நார்மலாக தான் இருக்கேன், எனக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. முன்னாடி இருந்ததுனால ஐயோ ஐயோ அவனை மாதிரி அவனை வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் இருந்துச்சு, இப்போ அப்படி கிடையாது. அவனை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன், அதாவது என்னோடய எதிரி பற்றி. ஆனால் இப்போ நான் அதை பற்றி பேசுறது கிடையாது, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், என்னோடய மைண்டும் ஃப்ரீயாக இருக்குது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். அதை பேசுகிறதுனால நம்ம தான் டென்ஷன் ஆகும். ஸோ அந்த டென்ஷன் வேணும்னா அடுத்தவனை பற்றி பேசவும் வேண்டாம், அடுத்தவனை பற்றி பார்க்கவும் வேண்டாம், நம்ம நம்மளை இப்போ பார்த்தா போதும். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.